இன்றைக்கி நம்ம செய்ய பார்த்து சிக்கன் சமோசா. அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். இது சிக்கன் 150 கிராம், எலும்பு இல்லாத கட் பண்ணி அப்படி கொந்தி எடுத்துன்னு வந்து வச்சுக்கணும். 1 கப்பு மைதா மாவு, பட்டாணி, வெங்காயம், தக்காளி, பீன்ஸு, கேரட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி. செய்முறையை பார்க்கலாம் வாங்க. சிக்கன் சமோசா செய்கிறதுக்கு இப்போ நான் பாத்திரம் வச்சுருக்கேன். அந்த பொருள் எப்படி வதக்கிறது காமிக்கிறேன். அது மசாலா மட்டும் வதக்கணும். எப்படி செய்கிறேன் பார்க்கலாம். 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் காயிடணும். சோம்பும் கடுகும் இருக்கு, கடுகு சோம்பு பாருங்க, சோம்பு கடுகு. நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச உடனே வாசனை வரும். நல்லா பொரிச்சதான் இப்போ கடுகு பொரிய ஆரம்பிச்சிருக்கு. வெங்காயம் போடுறோம். தக்காளி போடுவோம். 1 தக்காளி தான் நான் கட் பண்ணி போட்டுருக்கேன். எவ்வளோ வதங்குதோ அவ்வளோ நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது வதங்கணும். பட்டாணி வாங்கி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, பட்டாணி போடுறேன். ஏன் பட்டாணி ஊற வச்சு வச்சு இந்த பாக்கெட் பட்டாணி கடையில் விற்றாலும் அந்த பட்டாணி கூட வாங்கி நீங்கள் உடனே போட்டலாம், நல்லா தான் இருக்கும். இது நான் ஊற வச்சு வச்சுருந்தேன் இந்த பட்டாணி நைட்டு. சரி, பீன்ஸு, கேரட்டு இதுப்போ இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா இது வதங்கணும். அதான் இது வரும், நல்லா கொஞ்சம் வதங்கணும். பச்சை வாசனை போயிடும். இப்போ கருக்கு கொத்தமல்லி போடுறோம். சிக்கன் 150 கிராம் நம்ம கொஞ்சி வச்சிடல, எலும்பு இல்லாத கொஞ்சி வாங்கி வந்துடும். அப்போ தான் அவங்க நல்லா வட்டணும். இது நல்லா அது கொஞ்சி வாங்கி வந்து நல்லா ஒரு ஈஸா கொஞ்சி வாங்கினா இது இது வதங்கத்தான் வேலை. நீங்கள் சிக்கன் சமோசா பண்ணுறது ஈஸியாக பண்ணி போட்டுருங்க. கரெக்டாக இந்த மசாலா ரெடி பண்ணுறது தான் மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், உப்பு 1/2 ஸ்பூன். இது எல்லாத்தையும் போட்டாச்சா நல்லா கலந்து இது தண்ணி ஊற்றக்கூடாது. இது நல்லா வேகும். இது மூடி போட்டாச்சு, நல்லா வேணும். டம் போட்டோம்னா நல்லா வேணும். நம்ம டம் போட்டோம். 10 நிமிஷம் வேகும். இப்போ நம்ம மூடி 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்ப்போம். இது நல்லா வெந்து போட்டோம். ஏன்னா ஒரு 5 நிமிஷம் ஒரு தரந்து பாருங்க. அப்படியே தரந்து வரலாம் தீஞ்சு போயிருக்கும். அது போடுறோம். 10 நிமிஷம் அவருக்கு விட்டு வைக்காதீங்க. 5 நிமிஷம் ஓட்டி 5 நிமிஷம் ஓடி தரந்து பார்த்தீங்கன்னா அப்போ அந்த பொருள் தீயாக தான் இருக்கும். காலையில் விட்டாதான், இல்லைனா தீஞ்சு போயிடுச்சுன்னா அப்போ கஷ்டமாக இருக்கும். சமோசா கட்டியாக தான் இருக்கணும். அதனால் நீங்கள் 5 நிமிஷம் ஓடி 5 நிமிஷத்தில் வெந்து போயிடுச்சுன்னு எடுத்துக்கணும். இல்லையா வேகலைன்னா கொஞ்சம் கொஞ்சம் நேரத்தில் மூடி வச்சு மூடி வைக்கணும் போதும். இல்லைனா அப்படியே விட்டுறாதீங்க. மூட்டு போயிட்டுமே தீஞ்சு போயிடுவோம். இப்போ நல்லா கரெக்ட் ஆகிடுச்சு. போதும், பதம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சமோசா ரெடி பண்ணிக்கலாம். மசாலா ரெடி ஆகிடுச்சு. சமோசா ரெடி பண்ணிடுவோம். மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நம்ம சமம் ஆஃப் பண்ணிட்டு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். நம்ம சமோசா போகலாம். செய்து கொடுப்போம். ரெடி ஆகிடுச்சு. என்னங்க அதான் சாப்பிடணும். ஒரு பிளேட்டில் மாற்றிடுவோம். நம்ம இன்றைக்கி சிக்கன் சமோசாவுக்கு மசாலா ரெடி பண்ணிட்டேன். இப்போ அதை மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இதை பாருங்கள். 1 கப்பு மாவு எடுத்து நான் இது தண்ணி ஊற்றி பிசிஞ்சு வச்சுருக்கேன். காலை ஒரு ஊறணும். அதனால் நான் இந்த சைஸ் மாவு எடுத்து நான் அளவு போட்டு வச்சுருக்கேன். இந்த சைஸ் மாவு பிசைஞ்ச உடனே இவ்வளோ சைஸ் வந்துச்சு. இவ்வளோ சைஸு இது போ இது இதிலே வரும். 10 சமோசா வரும். இந்த 1 கப்பு மாவு எடுத்திங்கன்னா இது இந்த சைஸ் நான் பிசைஞ்சு வச்சுருக்கேன். அதனால் இந்த மாவு வச்சிடும்.
இப்போ எப்படி செய்யுது தேரத்துக்குனாக்கா சின்ன சின்ன பாலாக குட்டி குட்டியாக பால் பால் மாதிரி இவ்வளோ சைஸ் பால் எடுத்துரும் இவ்வளோ சைஸ் பால் எடுத்துரும் சைஸ் பாலாக எடுத்துரும் சைஸ் பால் பாலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா மிச்ச பீஸ் கட் பண்ணால் கூட அந்த இது வச்சிடும் எடுத்துக்கலாம் மாவு போட்டுக்கணும் மாவு போட்டு எவ்வளோ மாவு போடுறோம் நம்ம நல்லா ரொம்ப தண்ணியாக பேசிட்டு மாவு நிறைய வலிக்கும் நீங்கள் கொஞ்சம் கட்டியாக பேசி ஒரு கவரில் போட்டு மூடி வச்சிடணும் இல்லையோ பா காற்று போகாத அளவுக்கு மூடி வச்சுட்டா மாவு நல்லா சாப்பிட்டா மெத்துனாயிடும் சப்பாத்தி மாவு எப்படி பேசிக்கணும் அந்த மாதிரி பிசிஞ்சு வச்சுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ரெண்டாயிரம் கட் பண்ணி கட் பண்ணி மச்சு சமசா ரெடி இப்போ உங்களை தேடி போய் கேட்குறேன் இப்போ அடுத்தது பேசுவோம் எண்ணெயில் போடும்போது ஓப்பன் ஆகிடும் அதனால் இந்த ஓரம் மட்டும் நல்லா கிரிப்பாக அமைச்சு விடும் இதுமாரி அமைச்சு ஆ எண்ணெய் காஞ்சிச்சு இப்போ எண்ணெயில் போட போகிறோம் போடும்போது மட்டும் கொஞ்சம் பொறுமையாக போடணும் நாலு போடணும் அது வெந்தால் நம்ம திருப்பி விட்டுனே இருக்கும் கொஞ்ச நேரமாக ஆகிடும் உள்ள வெந்த உடனே இந்த மாரி கோல்டு கலராக வரும் இல்லையா அதில் திருப்பி விட்டுலாம் நல்லா கொஞ்ச நேரமாக வேணும் இந்தமாரி நல்லா கோல்டு கலராக வரும் நல்லா வெந்தால் தான் மொறு மொறுன்னு இருக்கும் சமோசா சாப்பிடுவோம் இப்போ சிக்கன் சமோசா ரெடி ஆயிடுச்சு எடுத்துகிட்டு பார்த்தீங்களா எல்லாம் கோல்டு கலர் ஆகிடுச்சு இப்போ ரெடி ஆயிடுச்சு நல்லா கோல்டு கலராக இருக்கும் நல்லா கோல்டு கலர் ஆயிடுச்சுக்கோங்க இது மாதிரி எடுத்துக்கிங்கன்னா சம்சாரி இப்போ சிக்கன் சமோசா ரெடி ஆயிடுச்சு உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இதுன்னு சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டன் எடுத்துங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி